வீரா ஊரில் வாழை இலையில் பராட்டா சுற்றி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிது. உடனடியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகிட்டு எடுங்கடா போ அப்படின்னு கேட்டால், காவா கேஃபேயில் தான் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க, பட் இப்போ லாக்டவுன் அப்படிங்கிறதுனால அவர் வீட்டில் செய்கிறாங்க. ஸோ அதனால் அவர் கால் பண்ணி எங்கே நான் வீடு அப்படின்னு கேட்டால், தம்பி வீரா ஊர் பீப்புள்ஸ் பேங்க் கிட்டே வாங்க, வந்து அப்படியே நேராக வாங்க, அப்படியே வரும்போது ஓட்டுப்பள்ளி வீதி எங்கே இருக்குன்னு கேளுங்க, அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு கோல் உண்டு அடிங்க அப்படின்னு சொன்னார். அதனால் உங்களுக்கு நான் அவரை ஃபோன் நம்பரையும் போட்டுக்கிறேன், நான் அவங்களோட ஃபேஸ்புக் லிங்க்கையும் போட்டுக்கிறேன். ஸோ அவர் கால் பண்ணி லொக்கேஷனை கேட்டுட்டு போங்க. என் சாப்பாடை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மூணு பரோட்டா உள்ளுக்கு வச்சு ஒவ்வொரு பரோட்டா கடையிலையும் வந்துட்டு இறைச்சி கடையை ஃபில் பண்ணி அதை வந்துட்டு அப்படியே அந்த ரொட்டிக்கல்லில் போட்டு சூடு பண்ணி தருவாங்க பாருங்க. அதை எடுத்து பார்த்தா சரியான உரப்பாக இருக்கும், அந்த உரப்பில் உங்கள் தொண்டையெல்லாம் விறப்பாகும். என் அதை சாப்பிட்டுட்டு அந்த உறப்பு கூட காணாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தானுங்க. இருந்துட்டு ஐபிஎல் மேட்ச் போனது. ஐபிஎல் மேட்சை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஃபோனை பார்த்துட்டு ரெண்டு பேர் இருந்தாங்க. தம்பி சாப்பிட முடிஞ்சா வீட்டை போங்க அப்படின்னு சொன்னார். அதோடய நாங்கள் பொட்டியை கட்டிட்டு ஊருக்கு வந்துட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.